ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயோடவுன். ஸோ நீங்கள் 2022 and 2023 நீட் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த ப்ரொமோஷனல் கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து அன் அகாடமின்ற ஆப்பில் டெய்லியும் 8:00 to 9:00 PM ஃப்ரீயாக லைவாக பயாலஜி கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ கிளாஸ் 11 and 12 பொறுத்த மட்டும் யூ ஹாவ் லைக் 38 சாப்டர்ஸ். ஸோ இந்த 38 சாப்டர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதாவது 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற எல்லா சாப்டர்ஸுமே 12th ஸ்டாண்டர்டில் இருக்கிற எல்லா சாப்டர்ஸுமே வந்து நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த கோர்ஸோடைய லிங்க் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ட்யூட்டர் ப்ரொஃபைலோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ டெய்லியும் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா, நீட் வந்து ஃப்ரீயாக கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெய்லியும் 8:00 to 9:00 நீங்கள் அன் அகாடமியில் சேருங்க. அது மட்டும் இல்லாமல் அன் அகாடமியில் டெய்லியும் ஃப்ரீ லைவ் செஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த லைவ் செஷன்ஸ் எம்சிக்யூஸில் வந்து நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயான கிஃப்ட்ஸ் எல்லாமே இருக்கும், அமேசான் வவுச்சர்ஸ்லேருந்து கிஃப்ட்ஸ் எல்லாமே. ஸோ மறக்காமல் நீங்கள் அன் அகாடமியில் என்னோட ஜாயின் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயோடவுன். ஸோ இந்த வீடியோட டாபிக் பார்த்தோடனே வந்து நிறைய பேர் லைக் என்ன நான் சொல்லியிருப்பேன் ரொம்ப ஆர்வலாக இருந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து மோர் தென் ஒரு டீச்சரோ இல்லை நான் வந்து ஒரு சொல்லி கொடுக்குறத தவிர்த்து உங்கள் எல்லாரையுமே வந்து நான் ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக நான் பார்க்குறேன். லைக் என்னோடய தங்கச்சிங்க தம்பிங்க அந்த மாதிரி பார்க்குறேன். ஸோ அதனால் நான் நிறைய பேரை வந்து நேரில் பார்க்குறேன். நான் 11th 12th எல்லாமே வந்து ஸ்கூல் டீச்சராக இருந்திருக்கேன் இல்லையா. ஸோ அதனால நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸை வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ, ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதாவது இந்த 11th 12th வரும்போது வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து இந்த அடலசன்ட் ஏஜில் நம்ம வந்து டீனேஜர்ஸ். ஸோ 17 18 வரும்போது நம்மளுக்கு வந்து பாடிலி சேஞ்சஸ் நிறையா நடக்கும். இப்போ வந்து பசங்க அப்படின்னா வந்து நல்லா முஷ் எல்லாமே வளரும், மீசை வளரும், தாடி வளர ஆரம்பிக்கும், கொஞ்சம் ஷோல்டர்ஸ்லாம் ப்ராடாக ஆரம்பிக்கும். இதெல்லாம் பயாலஜியில் படிச்சிருப்போம்ல, செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இப்போ கேர்ள்ஸ்னால் என்ன இருக்கும், ஹிப்ஸ் கொஞ்சம் ப்ராடன் ஆகும், செஸ்ட் கொஞ்சம் பெருசாகும். ஸோ இதெல்லாமே நார்மலாக ஹார்மோனலாக நடக்கிற விஷயங்கள். ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் பாய்ஸ்லையும் சரி கேர்ள்ஸ்லையும் சரி செக்ரீட்டான ஹார்மோன்ஸ் எப்படி இருக்கும்னா ஆப்போசிட் ஜெண்டர் மேலே அட்ராக்ஷன் வந்து ரொம்ப நிறைய வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்மளோட மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, நிறைய மூவிஸ் பார்க்கறது, நிறைய மூவிஸ்லாம் காமிக்கிறாங்களே ஸ்கூல் டைம்லேயே இந்த மாதிரி லவ் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் போயிடுறது. ஸோ இந்த மாதிரி பார்த்து எல்லாருமே கிடையாது, சில பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம பண்ணுறது எல்லாமே கரெக்டு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், இப்போ தான் வந்து நீங்கள் ஸ்கூல் பருவத்திலே இருக்கீங்க. அதாவது இப்போ தான் வந்து ஒரு குழந்தை பருவத்திலேருந்து ஒரு அடலசன் டீனேஜர் பருவத்துக்கே வந்திருக்கீங்க. இன்னும் நீங்கள் ஒரு அடல்ட்ஹுட்கே போகலை. அடல்ட்ஹுட் எப்போ வரும்னா ஒரு 20 இயர்ஸ் 21 இயர்ஸில் தான் வந்து அடல்ட்ஹுட், அதாவது நீங்கள் காலேஜ் சேர்ந்து ஒரு செகண்ட் இயர் வருதுல, அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற ஒரு டெசிஷன் வந்து கரெக்டானதா இல்லை தப்பானதான்றத வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து உங்கள் மைண்டுக்கு வரும். மைண்ட் அளவில் மெச்சூராக வந்து நீங்கள் அப்போ தான் ஆகுறீங்க, சரியா. ஸோ இந்த ஏஜ் 11th 12th ஏஜில் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு பொண்ணு அழகாக இருக்காங்க இல்லை ஒரு பசங்க அழகாக இருக்காங்கன்றது தேடி போகிறது வந்து லவ் கிடையாது, அது பேர் இன்ஃபேச்சுவேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஃபிசிக்கலாக ஒருத்தவங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலராக இருக்காங்க, கொஞ்சம் நல்லா இருக்காங்க, இல்லை இப்படி இருக்காங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நினச்சி நீங்கள் 11th 12th வந்து உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல், அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆன்லைன் டியூஷனால் எல்லாருக்குமே வந்து பெரிய செல்ஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால ஈஸியாக நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணிக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து நான் தப்பு அப்படின்னு சொல்ல வரல, தப்புன்னு கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். நானுமே அந்த ஏஜ் எல்லாமே தாண்டி தான் வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் லெவலாகவே இருக்கிறது வந்து ரொம்ப கரெக்டு. வீணாக நிறைய டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு, நாளைக்கு எக்ஸாம் இருக்கும், இன்றைக்கி ஃபுல்லாக நைட்டெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, எதுக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. தூங்காமல் பெட்ஷீட் அடையிலையும் நைட்டெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, எதுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்கன்னே தெரியாது. நாளைக்கு எக்ஸாமில் மார்க்ஸ் பார்த்தோன்னா எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் இருக்காது, பாஸும் ஆகலாம் இல்லை ஃபெயிலுமே ஆகலாம், சரியா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஈடுபடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பக்கம் இருந்தாலுமே நிறைய பேர் வந்து
இந்த வந்து வேற யார்கிட்ட இருந்தோ மெசேஜ் ரெக்வெஸ்ட்லாம் வரும் தெரியுமா, இன்ஸ்டாகிராமில் இல்லை மெசஞ்சர் ஃபேஸ்புக்கில் இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து அன்னோன் நம்பர்லேருந்து வரும்ல. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்கன்னா, இந்த ஏஜில் நம்பி அவங்களுக்குலாம் வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் லைஃபே வந்து போகிற அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்துடுது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இஃப் யூ நோ வாட் ஐ மீன், கரெக்டாக அவங்கள நம்பி வந்து நிறைய டெக்ஸ்ட் பண்ணுறது, நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டது, நார்மல் ஃபோட்டோஸாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு தப்பான ஆஸ்பெக்சுவல் ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அவங்கக்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு அவங்க பிளாக்மெயில் பண்ணி நான் சொல்கிறது செய்யணும். ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஏஜ்க்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்கள். ஸோ அடலசன் ஏஜுக்கு வந்து ரொம்ப தேவையான விஷயங்கள் என்னென்னா, ஸ்டடீஸ், ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய்மெண்ட், நல்ல விதமான என்ஜாய்மெண்ட் அண்ட் நல்ல விதமான ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஜில் தான் வந்து நிறையா சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இதெல்லாமே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கலாக உங்களுக்கு ஒரு ஃபேண்டஸியாக ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் ஆனால் இந்த ஏஜில் தான், அதாவது ரிசர்ச்சில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 16 இயர்ஸ்லேருந்து 20 இயர்ஸ் வரைக்கும் தான் வந்து ஒரு மனுஷன் வந்து நல்லவனா இல்லை கெட்டவனான்றது நிர்ணயிக்கிறதுக்கே வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட்டான லைஃப் ஃபேஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி, நான் அதை சரின்னு சொல்லலை தப்புன்னு சொல்ல, உங்கள் டெசிஷன், பட் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் பண்ணுறத வந்து கரெக்டாக தப்பான்னு. ஒரு விஷயத்த வந்து உங்களால் வாய் விட்டு வெளியில் சொல்ல முடியலன்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு தப்பான ஒரு விஷயம், கரெக்டாக. எந்த விஷயத்த வந்து ரொம்ப ஈஸியாக பகிர்ந்துக்கிறோமோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள். ஸோ அதனால் எப்போவுமே ஒருத்தவங்களுக்கு பகிர்ந்துக்கிறக்கூடிய விஷயங்களையே வந்து செய்யுங்க, நல்லதே செய்யுங்க, ரொம்ப கைண்டாக இருங்க, எந்த தப்பான விஷயத்துலையுமே ஈடுபடாதீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லும். இப்போ நீங்க லவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட விருப்பம், இல்ல உங்க அப்பா அம்மாவோட விருப்பம், அது உங்க ஃபேமிலி சம்பந்தப்பட்டது, கரெக்டா. அதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கு. ஃபஸ்ட்டு உங்கள் கரியரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் கரியர் நல்லா அமைஞ்சாலே உங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா அமையும், உங்கள் கூட வரவங்களுமே ரொம்ப நல்லா அமைவாங்க. ஸோ கரியர் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நல்ல விஷயமே கிடையாது. உங்களோட அப்பா அம்மாவுமே வந்து சுத்தமாக சந்தோஷமே பட மாட்டாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து உங்கள் அப்பா அம்மா படிக்க வச்சது வந்து இந்த மாதிரி வந்து கெட்டு போகிறதுக்கான்றத வந்து யோசிச்சு பாருங்கள். அதனால் இதை வந்து யாருமே ஒரு தப்பான ஆஸ்பெக்டில் எடுத்துக்க வேண்டாம். நான் வந்து நிறைய பேரோட லைஃப்பை வந்து பார்க்குறனால எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால எது நல்லதோ அதை மட்டுமே செய்யுங்க, உங்களுக்கு தப்பாக தோன்ற விஷயத்தை வந்து செய்யாதீங்க. அது மட்டும் இல்லாமல் தெரியாதவங்க கிட்ட டெக்ஸ்ட் பண்ணிட்டு மாட்டிக்காதீங்க. எது நல்லதோ, எது ரொம்ப ப்ரொடக்டிவான விஷயமோ அது மட்டுமே பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்டன்சஸ் இருந்திருக்கா, எப்படி அதுலேருந்து வெளியில் வந்திருக்கீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எதுக்காக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறேன்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸ் படிக்கும் போது இதை பார்த்து நிறைய பேர் திருந்துறதுக்கோ இல்லை உங்களை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறதுக்கோ நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். ஸோ வேறு ஒரு வீடியோவில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்தோடு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் பாய்.